أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم பீஸ்லி பிரசாந்த் யூடியூப் சேனல் இருந்து பிரசாந்த் ஏற்கனவே பல யூடியூபர்ஸ் போய் பல அமானுஷ்யமான விஷயங்களை கேப்சர் பண்ணிட்டு வந்த பயங்கரமான பிளேஸ்னு சொல்லப்படுற சாந்தி மாடு ஹவுஸ்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. தனியா இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு, ஏன்னா சுத்தியும் ஒரு வீடு கூட இல்லை. அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அந்த பில்டிங் குள்ள என்றார் அவரு. ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிக்க ஸ்டார்டிங்லயே அமானுஷ்யமான சவுண்ட்ஸும் பொருட்கள் தன்னால மூவாகிற மாதிரி அமானுஷ்யமான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. யார் அது? கரெக்டா உள்ள வரப்ப எனக்கு மைனூட்டா டிஃபரெண்டா சவுண்ட் கேக்குது. யாரது? கதவு மூவ் ஆகுது. யாரங்க உள்ள? யாராவது நீங்களா? அந்த அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் எங்கிருந்து வருதுன்னு பாக்குறதுக்காக அவர் ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டே வர அங்க இருக்கிற ஒரு ரூம்ல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து அரண்டு போறாரு. அதனால அவரு கேமராவை ஒரு செகண்ட் பேன் பண்ணிட்டு திரும்பவும் அந்த பிளேஸ்க்கு திருப்பினப்போ அங்க யாருமே இல்ல. இப்போ அந்த கருப்பு அமானுஷ்ய உருவம் திரும்பவும் எங்கேயாச்சும் அவரோட கண்ணில் படுதான்னு பாக்குறதுக்காக ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, திரும்பவும் வேற ரூம்ல அதே உருவம் நின்னபடி அவரோட கண்ணில் பட அதை பார்த்து அரண்டு போற அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியே ஓடி வர்றாரு. அடுத்து திரும்பவும் அந்த பில்டிங்குள்ள போலாமா வேணாமான்னு யோசிக்கிற அவரு கொஞ்ச நேரம் கழிச்சு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாரு. அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. இதன் யாரது உள்ள யாரும் இருக்காங்க? யாரது உள்ள? உள்ள யாராவது இருக்கீங்களா? யாராவது உள்ள? அங்கேயே இருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் அதே கருப்பு உருவம் திரும்பவும் அவரோட கண்ணில் பட அதை பார்த்து ரொம்பவே பயந்து போற அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அந்த பில்டிங்ல இருந்து ஓடி வந்திருந்தாரு. மிட் நைட் விசிட்டர் யூடியூப் சேனல் இருந்து ரீசெண்டா ஒரு டிஃப்ரெண்டான சேலஞ்ச் ட்ரை பண்றதுக்காக ஒரு ஹாண்டட் சிமெட்ரிக்கு நைட் டைம்ல போயிருந்தாங்க. இது ரொம்ப நாளா எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு, நம்ம ஒரு சுடுகாட்டில் வீடியோ பண்ணணும் அப்படின்னு. நாங்க ஆரம்பத்து கட்டத்தில் பண்ணிருப்போம் வீடியோ. அந்த கல்லறைக்குள்ள என்டர் ஆனதும் ஒரு இடத்தை பார்த்து நைட் விஷன் கேமராவை செட் பண்றவங்க தூரத்துல பாக்குறதுக்கு ஒரு லேடி மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாங்க. அவங்க ஒரு வித்தியாசமான சேலஞ்ச ட்ரை பண்றாங்க. அது என்னன்னா அவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தர் அங்க இருக்கிற எல்லாரையும் போக சொல்லிட்டு அவர் மட்டும் தனியா கும்பிருட்டுல கண்ணு ரெண்டையும் கட்டிக்கிட்டு அவருக்கு என்ன நடக்குதுங்கறத பாக்க முடிவு பண்றாரு. போயிருக்கேன்.
கை தொட முடியுமா? கை உங்களை தொட முடியுமா? ஹலோ, பேசுங்க. ஓரம் சொல்லிக்கிது நம்மளால ஏறிலா. கண்ணை கட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நைட் விஷன் கேமராவில் அவருக்கு பின்னாடி ஒரு அமானுஷ்யமான உருவம் மெல்ல மெல்ல எழுந்து கடைசியா நகர்ந்து மறைஞ்சு போற மாதிரி கிளியரா கேப்சர் ஆயிருந்தது. இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம அங்கே வெயிட் பண்ற அவரு கடைசியா வீட்டுக்கு போன அப்புறம் அந்த அமானுஷ்யமான உருவத்தை நைட் விஷன் கேமராவோட ஃபுட்டேஜில் பார்த்துட்டு ஷாக்கா இருந்தாரு. திருச்சி 143 யூடியூப் சேனல் இருந்து ரஹ்மான் குன்னூர்ல இருக்கிற டைகர்கள் சிமெட்ரிங்கிற ஒரு பயங்கரமான பிளேஸுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. இந்த இடத்துக்கு பல விதமான ஸ்டோரிஸ் இருக்கு. ஸோ இது வந்து 8 வருஷம் முன்னாடி வந்துட்டு இது கட்டப்பட்டது, மிலிட்டரிக்காரங்களோட சமாதியாக இருக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பயங்கரமான கதைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எனக்கு இப்போ என்னால் சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன். அமானுஷ்யமான விஷயங்களுக்கு ரொம்பவே பாப்புலரான அந்த கல்லறைக்குள்ள என்றார் அவர். ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்காத இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. தெரியுது, தெரியுது. ஹலோ, ஹவ் ஆர் யூ மேன்? ஐயோ, இங்கிலீஷில் பேசுவாங்களா தமிழில் பேசுவாங்களா தெரியாது. லேங்குவேஜ் விஷயம் தானிருச்சு, மிஸ் பிள்ளாடுறாங்க வாடுறீங்க. அவங்க லேங்குவேஜ் விஷயம் தானிருச்சு தானிருச்சு. அந்த கல்லறைக்குள்ள இருந்த ஒரு கிணத்துக்கு பின்னாடி இருந்து எந்திருக்கிற ஒரு கருப்பு அமானுஷ உருவம் வேகமா நகர்ந்து போய் அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளியுது. அதை பார்த்து அரண்டு போற ரகுமான் உடனே அந்த இடத்துக்கு போய் பார்க்க அங்க யாருமே இல்ல. யாரு? ஹலோ ப்ரோ. அடுத்ததா அந்த கல்லறை ஃபுல்லா சுத்தி வர்ற அவரு அந்த கருப்பு உருவம் திரும்பவும் எங்கேயாச்சும் கல்ல படுதான்னு பாக்குறாரு. ஆனா ரொம்ப நேரமா டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் அங்க எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயமும் நடக்கல. இதனால பொறுமை இழக்கிற அவரு கடைசியா அங்கிருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணப்பதான் இந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. யாரு? யாரு? யாரு நீங்க? ஹலோ, யாரு? யாரு? இல்லை இல்லை. யாரு? அடுத்தடுத்து அங்க தெரிஞ்ச அமானுஷ்யமான உருவங்களால ரொம்பவே பயந்து போற ரகுமான் உடனே அங்கிருந்து கிளம்பி வந்திருந்தாரு. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த பிக்சர்ல கீழே இருக்கிற டெசர்ட்டோட சாண்டையும் மேல இருக்கிற கிளவுடையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு பேட் ஷேப்ல இருக்கிறது தெரியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வாரட்டா அடுத்து நீங்க பார்க்க போற பிக்சர்ல மிஸ் ஆயிருக்கிற பீஸ் 3 ஆப்ஷன்ல எதுங்கிறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.